இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. இது கூட ஓகே. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாம். போன வீடியோவில் நான் சொன்னதுக்கு பிறகு நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பப்போ நிறைய க்ளூஸ் அதில் கொடுத்துட்டே இருக்கேன், அடுத்த வீடியோ என்ன அப்படின்ட்டு. இந்த வீடியோக்கான க்ளூவுமே ஒரு நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் நான் ஸ்டோரியாக வச்சிருந்தேன். எத்தனை பேர் நாளைக்கு இதான் வீடியோவாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணிங்கன்றது மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற நீங்கள் எனக்கு மெசேஜஸில் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சாத்தியமா, உண்மையாகவே இது பாசிபிளா, இதோட அவுட்புட் எப்படி இருக்குமா அப்படின்னு நீங்கள் வியந்த நிறையா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் இன்றைக்கி நான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இல்லை கைண்ட் ஆஃப் ஒரு பேலன்சிங் சம்பந்தமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு உண்மையாகவே இதெல்லாம் வந்து பாசிபிளா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளுடைய டிஐஒய் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற ஹாலோகிராம் வீடியோ நம்ம ட்ரை பண்ணும்போது அதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆச்சு, பட் ரெண்டு மூணு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த பேலன்ஸ் சம்மந்தமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணும்போது இதில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுது, ஃபெயிலியராக வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரி நானும் ஆர்வமாக ட்ரை பண்ண பார்க்க காத்துட்ருக்கேன். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. நம்ம பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பேலன்ஸ் சம்மந்தமானது அப்படிங்கிறதால ஒரு பொருள் எப்படி பேலன்ஸ் ஆகுதுன்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். இப்போ இந்த ஒரு பொருள் இருக்குன்னா இதுக்கு இந்த பக்கம் வெயிட் இருக்குது, இந்த பக்கம் வெயிட் இருக்குது. கிராவிட்டி எங்கே இழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளுடைய மையப்பகுதியில் தான் அதோடைய கிராவிட்டி, இதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஸோ அப்போ அதில் நம்ம விரலை வைக்கும்பொழுது ஈஸியாக அது பேலன்ஸ் ஆகுது. அந்த மாதிரி தான் ஒரு வட்டமான பொருள் எடுத்துக்கிட்டு நம்ம விரலில் அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். தோராயமாக அதோடய மையப்பகுதியில் ஒரு புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு நேராக நம்ம விரலை வைக்கும்பொழுது அது ஈஸியாக பேலன்ஸ் ஆகும். இதுவே வந்து ஒரு சதுரமோ இல்லை செவ்வகமான பொருள் எடுத்துக்கிட்டால் அதையும் நம்மளால் ஒரு தோராயமாக அதோடைய மையம் எது அப்படின்னு ஒரு மார்க் பண்ண முடியும். அந்த மையத்தில் விரலை வச்சு நம்மளால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியும். இதுவே ரேண்டமான ஒரு வடிவம் இருக்குது, ஒரு ப்ராப்பராக இல்லாமல் ஒரு ரேண்டமான ஷேப்பாக இருக்குன்னா இதுக்கு எப்படி நம்ம வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு எளிமையான மெத்தட். இந்த ஷேப்பை சுற்றி ஒரு 4-5 புள்ளிகள் வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன நூலோ கயிறோ எடுத்துக்கிட்டு கீழே ஒரு வெயிட் கட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு சின்ன பால் மாதிரி கட்டியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு எரேசரோ இல்லை ஒரு ஷார்ப்னரோ என்ன வெயிட் வேணால் கட்டிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த நூலை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணோம் இல்லையா ஒரு 4-5 இடத்துல, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம அதை கீழே தொங்க விடணும். நம்ம போட்ட ஃபஸ்ட் டாட்லேருந்து அந்த நூல் போகிற பாதையை ஒரு கூடாக போட்டுக்கணும். அடுத்த புள்ளியிலையும் இந்த மாதிரி நூலை வச்சுட்டு கீழே வெயிட்டு தொங்க விடணும். இதே மாதிரி 4-5 இடத்துலையும் செய்யணும். இப்போ எல்லா கோடுகளும் சந்திக்கிற அந்த மைய புள்ளி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ அந்த புள்ளியில் விரலை வச்சு நீங்கள் ஜஸ்ட் தூக்கினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பேலன்சிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு இருக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் என்னென்னா பேலன்ஸ் பண்ணுறது தான். நிறைய பொருட்களை மேலே மேலே வச்சு பேலன்ஸ் பண்ணி அவங்க வந்து சாதனை பண்ணியிருப்பாங்க. கூழாங்கற்களை கற்களை இப்படி வந்து அதோடைய பேலன்சிங் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கண்டுபிடிச்சி அழகாக அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, நம்மளுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து முட்டையிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த முட்டையை நார்மலாக நம்ம நிற்க வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும், நேராக நிற்காது. ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே தரையில் வந்து வழவழப்பாக இருக்கிறதால ஃப்ரிக்ஷன் இல்லை, உராய்வு இல்லை அப்படிங்கிறதால இது கீழே விழுந்துருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். தரையில் உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து உப்பு போட்டதால் ஃப்ரிக்ஷன் அதிகமாக கிடைக்குது, அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து நிறையா இடத்துல பரவுது உப்பு இருக்கிறதால. முன்னாடி வந்து கம்மியான சின்ன பாயிண்ட் ஃப்ளாட்டாக இருந்ததால் அதால் பரவ முடியல, இப்போ உப்பு இருக்கிறதால அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நிறைய இடத்துல பரவுறதால பேலன்ஸ் ஆகி நிற்குது. ஸோ சுற்றி இருக்கிற உப்பெல்லாம் இப்போ ஊதி கிளியர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டையோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த 7-8 உப்பு துகள் மேலே தான் நிற்குது, அதில் தான் அது பேலன்ஸ் ஆகி நின்றுட்டுருக்கு. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணுங்கள். அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த ஸ்கேல் அண்ட் சுத்தியல். இந்த ஸ்கேல் இந்த சுத்தியலுடைய வெயிட்டை தாங்கி சென்டர் கிராவிட்டியில் நிற்குமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ திக்கான ரப்பர் பேண்டில் ஸ்கேலையும் சுத்தியலையும் இணைச்சாச்சு. ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்கேலும் சுத்தியலுடைய ஒரு அங்கமாக ஆயிடுச்சு. சுத்தியலுடைய தலைப்பகுதியில் இருக்கிற பெரிய வெயிட் வந்து ரைட் சைடில் கீழே போகுது. இந்த ஸ்கேலோடைய முனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆனதால் அதோடைய முனையில் வந்து இப்போ பேலன்ஸ் ஆகி நிற்கிறத பார்க்கலாம். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த இடத்த வந்து நம்ம கையால் எடுக்கும்போது கூட இது பேலன்ஸ் ஆகி நிற்கிறது பார்க்க முடியும். உங்ககிட்ட இந்த பேலன்சிங் டாய் இல்லை அப்படின்னா நீங்களே அது ஈஸியாக செய்ய முடியும். இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நடுவில் பல்குத்துற குச்சியோ அப்படி இல்லைன்னா ஒரு வத்தி குச்சியோ நீங்கள் சொருவி அதை வந்து ஒரு பேலன்சிங் டைமர் யூஸ் பண்ணலாம்.
இது ஒரு கிளாஸ் மேல நிக்க வச்சு அழகா பேலன்ஸ் ஆகி நிக்கிறத பார்க்க முடியும். இப்ப இந்த பேலன்ஸ் ஆகிட்டு இருக்க குச்சோடைய இன்னொரு மூலையில நம்ம நெருப்பு பத்த வச்சோம்னா அது எரிஞ்சுக்கிட்டே வரத பார்க்கலாம். உங்க மூளைக்கு வேலை, ஒரு சின்ன குயிஸ். இப்படி எரிஞ்சுக்கிட்டே வர நெருப்பு கரெக்டா சென்டர் ஆஃப் கிராவிட்டி இடத்துக்கு வந்தோடனே அந்த நெருப்பு அணையறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப சிம்பிளான காரணம் தான், உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். யார் யாரெல்லாம் கரெக்டா கேட்க கமெண்ட்ல போடுறீங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த பேலன்சிங்கை ஈஸியாக்குற ஒரு விதம் அப்படின்னா சிமெட்ரி, அதாவது சமச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடது பக்கம் வலது பக்கம் இரண்டும் ஒரே மாதிரி இருந்தா ஈஸியாக நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும். இயற்கையில இந்த மாதிரியான சமச்சீர் விஷயங்கள் நிறைய இடத்துல இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். ஸோ கடைசியாக சூப்பரான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இதை நான் வந்து பல் குத்துற குச்சி வச்சு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து வத்தி குச்சி கூட வச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு சின்ன நூலோ இல்லை கயிறோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஷூ லேஸ் எடுத்துக்கிட்டேன். அது ரெண்டாக முடிச்சு அதோடைய ஒரு முனையை வந்து ஒரு பாட்டிலில் சுருக்கு மாதிரி போட்டு தொங்க விட்டுடுங்க. இப்போ இந்த கைத்தோடைய கீழ் முனையில் பாட்டில் இருக்கும், மேல் முனையை வந்து நீங்கள் ஒரு வத்தி குச்சியோ இல்லை பல் குத்துற குச்சியோ வச்சுட்டு அது மேலே ஒரு வெயிட்டை வச்சு அதை ஒரு டேபிளில் நிற்க வச்சுருங்க. இப்போ இந்த வெயிட் எடுத்துட்டீங்கன்னா பாட்டில் கயிறோட கீழே விழுந்துடும். இப்போ இந்த பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு கயிறையும் விளக்குற மாதிரி குறுக்கில் ஒரு குச்சை வைக்க போகிறோம். பிறகு இந்த குறுக்கில் இருக்கிற குச்சி மேலே செங்குத்தாக நிற்கிற மாதிரி இன்னொரு குச்சை தொங்கிக்கிட்டு இருக்க அந்த மெயினான குச்சோடு சேர்த்து இணைக்க போகிறோம். இணைக்கிறதுனா ஜஸ்ட் அப்படி சேர்த்து வச்சா போதும், கீழே இருக்க குச்சோட ஃபோர்ஸும் மேலே இருக்க குச்சோட ஃபோர்ஸும் சேர்ந்து அதை ஸ்ட்ராங்காக நிற்க வச்சுக்கும். இப்போ வெயிட் எடுத்தால் விழுந்துருமோ அப்படின்னு பயத்தோடு தான் நான் எடுத்தேன். ஆனால் வாவ், அட இது உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. ஃபஸ்ட் டைமே வித்தவுட் ஃபெயில் சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. பட் உண்மையாகவே இது எப்படி பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ரெண்டு பல்குத்துற குச்சியும் ஒன்றா இடிக்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட் ஆகுது பாண்டிங். ஏன்னா கீழே வந்து அதோடைய வெயிட்டால் வந்து அதை நிமிர பார்க்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த டேபிள் பிடிச்சிக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு கொக்கி மாதிரியே ஃபார்ம் ஆகிடுது. அதோடைய அழுத்தம் ரெண்டும் கீழே அது வெயிட்டால் ஏற்படுற ஃபோர்ஸும் இது இங்கே டேபிளில் தடுத்து ரெண்டும் ஒட்டிகிட்டு இருக்க இந்த ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே இருக்கிறதும் கீழே தொங்குறதும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கொக்கியில் நம்ம கீழே தொங்க விட்டால் ஒரு வாட்டர் கேனை வந்து எப்படி ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருக்கமோ அப்படி தான் இந்த ரெண்டு பல்குத்துற குச்சி சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு குக்கி மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அதில் ஒரு விஷயத்தையும் கற்றுருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து நீந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.